இருக்கும் திருமாயிருக்கக்கூடிய எம்பெருமான் உங்களுடைய பாவங்களையெல்லாம் தொலைப்பான். பாவம் நாடும் படிய தனிய பிடி ஏதம் சாரா என கேள் இனி என்குறை. வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அதை அருளி செய்தார். ஆகினாலே பாவம் நாடும் பணிய வேண்டும். அப்படி நீங்கள் பணிகின்ற பொழுது பிடியானது ஒழியும். ஏதம் சாரா என கேள் இனி என்குறை. வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே என்று அருளி செய்தார். ஆகினாலே உங்களுடைய அல்லர்கள் எல்லாம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரம் வானவரும் அறம்பெயரும் கடந்து எம்பும் படியாய் கடந்து பயோவாய் காண்பேனே என்று ஆழ்வார்களை செய்தபடி நீங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை வனம் செய்ய வேண்டும். தினசரி அவர் வனம் செய்ய வேண்டும். நினைக்கின்ற பொழுதே அவருடைய கருணையானது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பேர்படக்கூடிய மக்கட்செல்வம் எல்லாம் எம்பெருமான் அருள்வான். நீங்கள் கேட்காத பொழுதே அருளக்கூடியவன் அவனுக்கு உகப்பாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான எழுந்தருளிக்கக்கூடிய இந்த சன்னதியை வரம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மனைவியாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல செல்வமாக, செல்வம் வந்தாலும் இருக்கிற செல்வத்தை வாரி கொண்டு போக செல்வமாக இல்லாமல் அது நீடித்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூ குவடைப்போதில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதைய புக்கிருந்து சீர்த்த புகைப்பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெருப்பசுக்களாய் இருக்கக்கூடிய நீங்காத செல்வத்தை உங்களுக்கு அழித்து எம்பெருமான் அருள் செய்வானாகினாலே நாங்கள் எல்லாம் பாகவதர்கள் எல்லாம் நினைத்த இருந்த இடத்திலிருந்து சேவித்தாலும் இந்த பகுதி மக்கள்தான் தினசரி வந்து வனம் செய்து இந்த பெருமாளுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்ய வேண்டும். அரிதாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதராலே இவ்வளவு பெரிய காரியம் சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அவர் என்ன பெரிய கோடீஸ்வரனா? உள்ளத்தால் பெரிய பாதிப்பு கொண்டார். நாதமுனிகளை எப்படியாவது இந்த இடத்தில் எழுந்தருள பண்ண வேண்டும் என்றார். அவர் ஆசைப்பட்டதற்கு பெருமாளையும் சேர்த்து ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து அங்கே ஒரு பெரிய மகாமண்டபத்தையும் வைத்து அவர் திருமே உடலானது நோவுபட்டிருந்தாலும் உள்ளம் தளர்வில்லாமல் இன்றும் அதே இடத்துல வந்து தானும் கண்டு கழிக்கக்கூடிய அளவுக்கு எம்பெருமான் செய்துள்ளான். நம்முடைய இப்பொழுது மகா சப்ரோச்சனம் என்று சொல்லக்கூடிய விமானத்துக்கு இப்பொழுது சப்ரோச்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. எம்பெருமான் தீர்த்தத்திலே கடத்திலே இருந்த எம்பெருமானுடைய அந்த சக்தியானது கலசத்திலே இப்பொழுது சேர்க்கப்படுகின்றது. நீங்கள் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. எல்லாரும் சொல்லுங்க, வாழ்த்துங்க. கோவிந்தா, 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 கோவிந்தா. செடியாய வெல்வினைகாய் தீர்க்கக்கூடிய எம்பெருமான் இப்பொழுது விமான சம்பரோஷணத்திலே நமக்கு அருள் செய்வதற்காக அந்த மந்திரத்திலே இருந்த மந்திரத்தை மந்திரத்தால் வணங்கி என்றபடி எம்பெருமானாய் இருக்கக்கூடியவனே மந்திரம். அந்த மந்திரத்தை மந்திரத்தாலே சேவித்து அந்த தீர்த்தத்திலே அந்த சக்தியை ஏற்ற செய்து அதை இப்பொழுது நம்முடைய சதுர்வேதி சுவாமிகளும் பட்டர் சுவாமிகளும் முன்னிருந்து நடத்தி கொடுக்க சர்வசாதகராய் இருக்கக்கூடிய சுவாமிகள் இப்பொழுது நடத்தி கொடுத்துள்ளார்கள். நீங்கள் எல்லாம் முண்டி கொண்டு உள்ளே செல்ல வேண்டாம். தீர்த்தமானது அத்தனை பேர்த்துக்கும் புரோட்சிக்கப்படும். அத்தனை பேரும் இருந்து அடுத்து இங்கு பெருமாளுக்கு சம்பரோச்சனமான பிற்பாடு தான் அதெல்லாம் கிடைக்கும். எல்லாரும் அற்புதமான அந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஸ்ரீவிஷ்ணு மகாநாடு சரியாக 10 மணி அளவிலே கள்ளக்குறிச்சி ஆறாமதன் என்ன, காரைக்கால் அரங்கநாதாச்சாரிய சுவாமிகள் என்ன, ஸ்ரீரங்கம் பராசர பட்டர் சுவாமிகள் என்ன, இவர்கள் அத்தனை பேரும் சாதிக்க கோவை ஜெயராம ராமானுஜ சுவாமிகள், ஏலகிரி கோதண்ட ராமானுஜம் இவர்கள் எல்லாம் சாதிக்க சிறப்புரையாக பிரசன்ன வெங்கடாச்சாரியார் சதுர்வேதி சுவாமிகள் அவர்கள் நமக்கு அற்புதமான உரையாற்ற இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது செய்து வயிற்றுக்கு ஏற்படுகிறார்கள். செவிக்கும் உணவு உண்டு, வயிற்றுக்கு நிறையாவே உணவு உண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அத்தனை பேரும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் எம்பெருமானுடைய திருக்குணங்களை ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவாரன் இவ்வானுதலை ஆகியனாலே அப்பேற்பட்ட இப்பொழுது நாதமுனிகளுடைய அதாவது நாதமுனிகள் சன்னதிக்கு மேலே சம்பரோச்சம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இந்த
நாதமுனிகள் நாதம் என்று சொன்னால் ஓசை நாதம் அந்த நாதமானது நம்மை லயப்படுத்தக்கூடியது எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவை அவனுடைய நாமத்தை சொல்லுகிற பொழுதே அதாவது நாதமானது ஒருமைப்படுத்தக்கூடியது எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவை சொல்லி ஆண்டாள் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று அருள் செய்தது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டி அம்மா அம்ப